Subscribe to my channel and hit the bell icon. இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபராக நீங்கள் மாறுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானே ஹிட் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். த கார் ப்ரோக் டவுன் ஆன் த வே ஹோம். இதனுடைய அர்த்தம் என்ன? நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் சொல்லுவீங்க இல்லையா, அது ப்ரெசன்ட் டென்ஸில், ஃப்ரேசல் வேர்பில். இதில் பாஸ்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரோக் டவுன். கார் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஓட்டிகிட்டு போகும்போதே அது என்ன செய்யுது, நின்றுது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத காமிக்கக்கூடிய ஒரு ஃப்ரேசல் வேர்ப். அடுத்தது மை பிரதர் ட்ராப் மீ ஆஃப் அட் த காலேஜ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வர்றது, அதாவது இறக்கி விட்டு வர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஃப்ரேசல் வேர்ப் இது, மை பிரதர் ட்ராப் மீ ஆஃப் அட் த காலேஜ். ஸோ ட்ராப்ட் மீ ஆஃப் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து த தீஃப் ட்ரோ ஆஃப் இன் அ பிளாக் கார். இப்போ நிறைய பேர் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருடன உடனே என்ன செய்வேன், திருடேன் காரில் வந்து போகிற மாதிரி ஒரு சீன், அதாவது காமிப்பாங்க அந்த டிவியில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திருட்டு சீன். The thief drove off in a black car. அப்படின்றது இதனுடைய அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் மை பாஸ் டோன்ட் ஸ்டாப் த கார் ட்ரோ ஆன் ஐ டோன்ட் வாண்ட் டு சீ ஹிம். அதாவது இந்த ட்ரோ ஆன் அப்படின்றது என்னென்னா நிறைய இடத்துல நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒருவேளை தெரியாமல் வெளியில் எங்கிட்டோ நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க, பாஸ் பார்த்துடக்கூடாதுன்றதுனால ஒரு வேளை நீங்கள் என்ன செய்வீங்க, கண்டினியூவஸாக காரை ஓட்டுங்க, தொடர்ச்சியாக காரை ஓட்டுங்கன்றதுக்கு தான் ட்ரோ ஆன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது நிறைய இடத்துல நீங்கள் பயன்படுத்துறது உண்டு இல்லையா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வண்டியில் போகும்போது இப்படி சொல்லுவாங்க, ஐயோ வண்டியை நிப்பாட்டம் போ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் ட்ரோ ஆன். அடுத்த ஒரு ஃப்ரேசல் வேர்ப் தட் கார் ஜஸ்ட் கட் இன் கட் மீ ஆஃப் ஐ ஆல்மோஸ்ட் ஹிட் த கார். இந்த கட் இன் கட் மீ ஆஃப் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, கட் இன் அப்படின்றது ஒரு கார் பக்கத்தில் உங்களுடைய காருக்கு பக்கத்தில் அப்படின்றது வந்துட்டு அப்படியே மோதுற மாதிரி ஸ்டாப் ஆயிடுது. நிறையவே சொல்லுவாங்கள பக்கத்தில் ஒரு கார் வந்து மோதுற மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு என்ன செஞ்சிருச்சு, அது அப்படியே நின்றுச்சு. கொஞ்ச நேரம் நம்ம விட்டுருந்தோன்னா அது அப்படி நம்ம கார் மேலே என்ன செஞ்சுருக்கோம், அது மோதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இது. ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கட் இன் கட் மீ ஆஃப் மறந்துடாதீங்க. ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கார் டிரைவிங் அப்போ பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேசல் வேர்ப்ஸை தினந்தோறும் பயன்படுத்துங்க, அந்தந்த சூழ்நிலைக்கு பயன்படுத்துங்க. ஓகே, நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.